வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் அரசு வேலை வாய்ப்பிற்கான இலவச வழிகாட்டும் வகுப்பு நாள் 18/5/2019 சனிக்கிழமை, நேரம் காலை 10:30 மணி, இடம் வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, ஐஓபி அருகில், செட்டிகுளம் ஜங்ஷன், நாகர்கோவில். நிகழ்வுகள்: 1. முதல் முயற்சியில் வெற்றி என்ற தலைப்பில் கலந்துரையாடல். 2. மிக குறுகிய காலத்தில் ஒரே முயற்சியில் வெற்றி பெற்ற எங்கள் மூத்த மாணவர்களின் அனுபவ உரை. நிகழ்த்துவோர் செல்வன் அருள் பிரதீப், இந்தியன் வங்கி, செல்வன் ஜெயச்சந்திரன், தமிழ்நாடு வனத்துறை. குறிப்பு: எங்களது 20 நிமிட பொது அறிவு தேர்வில் வெற்றி பெற்று 50% கட்டண சலுகை பெறலாம். இச்சலுகை மாணவ மாணவிகளுக்கு மட்டும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சிடிபிடிஓ கூட்டங்களில் பார்வையாளராக இருக்க இந்தியாவிற்கு அழைப்பு. சிடிபிடிஓ அப்படிங்கறது விரிவான சோதனை தடை ஒப்பந்தம். அதோட நிர்வாக செயலாளராக இருக்கக்கூடியவங்க லசினோ செர்போ. அதுல ஒரு பார்வையாளராக இருக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுல இந்தியா பார்வையாளராக இருப்பதால் சர்வதேச கண்காணிப்பு அமைப்போட தரவுகளை அணுகிறதுக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசதி வந்து 89 நாடுகளில் உள்ள 337 வசதிகளை பயன்படுத்த இந்தியாவிற்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்திய காண்டாமிருகத்திற்கு டிஎன்ஏ தரவு தளம் அமைய உள்ளது. இந்திய நாட்டில் உள்ள அனைத்து காண்டாமிருகத்தோட டிஎன்ஏ விவரங்களையும் உருவாக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து ஒரு திட்டத்தை வந்து துவக்கியிருக்காங்க. ஸோ 2021 இந்திய காண்டாமிருகம் வந்து அதன் அனைத்து இனங்களின் டிஎன்ஏ வரிசை முறையை கொண்டிருக்கும் முதல் காட்டு விலங்கா இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து சுமார் 2600 காண்டாமிருகங்கள் இருக்கு அப்படின்னும், அதில் 90% வந்து அஸ்ஸாமோட காசிரங்கா தேசிய பூங்காவில் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சீன கடற்படை 2 புதிய ஹைட்ரேட் மிசைல் டெஸ்ட்ராயரை அறிமுகப்படுத்தியுள்ளது. சீன கடற்படை மேலும் 2 புதிய ஹைட்ரேட் மிசைல் டெஸ்ட்ராயரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஏவுகணை. இது மூலமா அவங்க வந்து ஆல்ரெடி 18 ஏவுகணை வச்சிருக்காங்க. இந்த 2 மிசைடல் மூலமா இப்ப அவங்க கிட்ட 20 ஏவுகணைகள் வந்து இருக்கு. சீன வரலாற்றிலேயே முதல் முறையா வந்து சீன கடற்படை இந்திய பெருங்கடல்ல டிஜி போர்ட்டில் லாஜிஸ்டிக் தளங்களை வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அரபிக்கடல்ல பாகிஸ்தானோட குவாட்ர துறைமுகத்தை வந்து இது உருவாக்கி இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டிஆர்டிஓ அபியாஸ் விமான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதோட அபியாஸ் விமான சோதனை வந்து ஒடிசாவில் உள்ள சண்டிப்பூரில் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். அமெரிக்க கடற்படை தளபதி இந்தியா விஜயம். இந்திய கடற்படை மற்றும் அமெரிக்க கடற்படை ஆகியவை இருதரப்பு மற்றும் பன்முக மன்றங்களில் தொடர்ந்து கலந்துரையாவதற்கு மலபார் மற்றும் ரிம்பாக் போன்ற கடல் பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்கு. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக May 12-14 வரைக்கும் அமெரிக்க கடற்படை தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் ஜான் மைக்கேல் ரிச்சர்ட்சன் வந்து இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ். ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் வந்து ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஸோ இது இவர் வெல்லக்கூடிய 3வது மேட்ரிட் டைட்டிலாக இருக்கு. 33 முறை மாஸ்டர்ஸ் சாம்பியன் பட்டம் வென்ற ரஃபேல் நடால இது மூலமாக அவர் வந்து சமன் செஞ்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் அரசு வேலை வாய்ப்பிற்கான இலவச வழிகாட்டும் வகுப்பு நாள் 18/5/2019 சனிக்கிழமை, நேரம் காலை 10:30 மணி, இடம் வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, ஐஓபி அருகில், செட்டிகுளம் ஜங்ஷன், நாகர்கோவில். நிகழ்வுகள்: 1. முதல் முயற்சியில் வெற்றி என்ற தலைப்பில் கலந்துரையாடல். 2. மிக குறுகிய காலத்தில் ஒரே முயற்சியில் வெற்றி பெற்ற எங்கள் மூத்த மாணவர்களின் அனுபவ உரை. நிகழ்த்துவோர் செல்வன் அருள் பிரதீப், இந்தியன் வங்கி, செல்வன் ஜெயச்சந்திரன், தமிழ்நாடு வனத்துறை. குறிப்பு: எங்களது 20 நிமிட பொது அறிவு தேர்வில் வெற்றி பெற்று 50% கட்டண சலுகை பெறலாம். இச்சலுகை மாணவ மாணவிகளுக்கு மட்டும்.